ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ஒரு கிரைம் ஆக்ஷன் படமாக வெளியான த என்ஃபோர்சர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிச்சர்ட் ஹியூக்ஸ் டேரக்ஷனில், ஆண்டனியோ பண்டராஸ், கேட் பாஸ்வர்த் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 30 minutes இருக்கு. இப்போ நம்ம த என்ஃபோர்சர் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துலாம். சூடா அப்படிங்கிறவர் எஸ்டெல் அப்படிங்கிறவங்க சொல்கிற வேலைகளை செய்கிற ஒரு மர்சினரியாக இருக்காரு. தன்னுடைய மகள் வயதில் இருக்கிற வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு டீனேஜருக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்க அடுத்ததாக லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சார்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க தங்கிறதுக்கான இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அந்த பொண்ணை தன்னுடைய பாஸ் எஸ்டெல்லுடைய ஆட்கள் பாத்தீங்கன்னா சைபர் செக்ஸ் டிராபிக்கிங்காக கடத்திடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் இவ்வளவு நாள் எஸ்டெல்காக வேலை செஞ்ச கியூடா பாத்தீங்கன்னா அந்த மொத்த ஆர்கனைஸ்ட் கிரைம் சிண்டிகேட்டை எதிர்த்து அந்த பொண்ணை காப்பாத்த கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய கேஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆண்டனியோ பேண்டராஸ், கேட் போஸ்வர்த் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ரோல்ஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. படத்துக்கான தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் அந்த பொண்ணை ட்ராக் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மைல்டு என்டர்டெயின்மெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆண்டனியோ பேண்டராஸோட கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா இருக்கிற கேரக்டர்ஸ்லயே ஓரளவுக்கு வந்து லைக்கபிள் கேரக்டர்ஸா இருக்கும். சோ இவருடைய கேரக்டர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த படம் நல்லாவே புரியும் உங்களுக்கு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த படத்துக்கான நியோ நாயர் எஃபெக்ட்டை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆண்டனியோ பேண்டராஸ் கேரக்டர் தவிர பெருசா எந்த கேரக்டர்ஸுமே பண்ணல. சோ மத்த கேரக்டர்ஸ் எதுவுமே பெருசா நம்மளுக்கு கனெக்ட் ஆகல அப்படின்றது உண்மை. வில்லன் ரோல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வீக்கா டிசைன் பண்ணிருப்பாங்க. ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில் மாதிரியான ஒரு கதை தான் இது. நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதையா தான் இருக்கும். ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும். பெருசா இன்ட்ரெஸ்டிங் பிளாட் இல்லாம ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருக்கும். இந்த படத்துல நிறைய இடங்கள்ல அடல் கண்டென்ட் பாத்தீங்கன்னா திணிச்ச மாதிரி தான் இருக்கும். சோ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாலே பாத்தீங்கன்னா படத்துடைய ஃப்ளோ வந்து பெருசா அதை அஃபெக்ட் பண்ணாது. படத்துடைய பேசிங் நல்லா இருந்துச்சு. சில ட்ராமாட்டிக் போர்ஷன் மட்டும் லேக் ஆகுது. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் என்டர்டெயின்மெண்ட்டா ஒரு வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் கிரைம் ஆக்ஷன் படமாக வந்திருக்க இந்த படம் இன்னைக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் அமேசான் பிரைம்ல வெளியாயிருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்காதீங்க. தி என்ஃபோர்சர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5/10.